வேளா நுனிகளில் கசியும் மைகளின் கால இடைவெளிகளில் மூச்சுயிர்த்து கொள்கிறேன் கவி இன்பம் பருகுவதற்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆயிஸ்பா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. வேர்களை தேடு, வாசிப்போம், சுவாசிப்போம் என்னும் புத்தக களத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதை எண்ணி அகமகிழ்கிறேன். நவீன இலக்கியமான புதுக்கவிதை களத்திலிருந்து உங்களோடு பகிரவிருக்கும் கவிதை தொகுப்பின் பெயர் பலூன்களில் மிதக்கும் பாடல். இந்நூலின் ஆசிரியர் கவிஞர் ஏகா ராஜசேகர் அவர்கள். ஆசிரியரை பற்றி சில துளிகள். இவர் காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை வேதியியல் பயின்றவர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும், தமிழ் குறும்படங்களில் அழகியல் எனும் தலைப்பில் முனைவர் பட்டமும் பெற்றவர். இவர் எண்ணற்ற ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வு நூல்களையும் எழுதியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் தயாரித்த அறிவியல் கலைச்சொல் அகராதி உருவாக்க குழுவில் மிக இளம் வயதில் பங்கெடுத்த பெருமைக்குரியவர். இவர் எழுதிய காதல் சுவடு என்கிற கவிதை நூலில் உள்ள கவிதைகள் சென்னை திரைப்பட கல்லூரி மாணவர்களால் குறும்படமாக எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தகுந்தது. ஆனந்த விகடன், கணையாளி, தை, தினமணி, தினமலர் போன்ற பல்வேறு இதழ்களில் இவரது கவிதைகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக ராமேஸ்வரத்தில் உள்ள மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு மண்டபத்தில் ஓவியங்களாக தீட்டப்பட்ட அவரது வாழ்க்கை வரலாறு குறித்த 40க்கும் மேற்பட்ட ஓவியங்களில் இவரது எழுத்துகள் இடம்பெற்றிருப்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். மட்டுமல்லாது ஊடகம் சார்ந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர், மேடை பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், பட்டிமன்ற நடுவர், கெவின் கார்கி பதிப்பக உரிமையாளர். இத்தகு சிறப்புக்குரிய பெட்ரீஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை தலைவர் முனைவர் ஏகா ராஜசேகர் ஐயா அவர்களின் பலூன்களில் மிதக்கும் பாடல் கவிதை தொகுப்பினை புத்தக பார்வை செய்வதில் பெருமிதம் அடைகிறேன். பலூன்களில் மிதக்கும் பாடல் எனும் இக்கவிதை தொகுப்பில் 50க்கும் மேற்பட்ட கவிதைகள் இடம்பெற்று இருப்பினும் புத்தக பார்வைக்காக 4 கவிதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன். கவிஞர் ஏகா ராஜசேகர் அவர்கள் கவிதையை பற்றி குறிப்பிடும் பொழுது, கவிதை என்பதே துயரத்தின் வடிவம்தான். துயரத்தை மீண்டும் மீண்டும் நேசிப்பதில் மனம் எப்பொழுதும் லயிக்கிறது. லௌகீகத்தின் எல்லா துயரங்களையும் எதிர்கொள்ள கவிதை என்கிற பெருந்துயரமே துணை புரிகிறது. அலுப்பூட்டாத இத்துயரமே உயிரை நொடிதோறும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறது என்கிறார். புத்தக உலகில் புதுவரவாக வருவதற்கு இப்போது அச்சில் ஏறியிருக்கும் புத்தம்புது கவிதை தொகுப்பு பலூன்களில் மிதக்கும் பாடல். கவிதைக்குள் செல்லலாமா? பலூன்களில் மிதக்கும் பாடல் என்னும் கவிதையில் பெண்களுக்கு இழைக்கப்படும் வன்கொடுமைகள் மற்றும் சமூகத்தில் நடக்கும் பல்வேறு அவலங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவன் தனக்கு தெரிந்த மெட்டில் பாடிக்கொண்டே இருக்கிறான். அவனை மற்றவர்கள் பைத்தியமாக கருதினாலும் அவன் பாடும் பாடல்கள் மட்டும் எப்போதும் காற்றில் மிதந்தபடியே செல்கின்றன. இப்படியாக அந்த காற்றினை பலூன் விற்பவன் பலூன்களில் அடைக்கிறான். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பல வண்ணங்களில் பலூன்களை வாங்கி கொடுக்கிறார்கள். பிள்ளைகளும் விளையாடி மகிழ்கிறார்கள். ஆனால் அந்த பலூன்களில் நிரம்பியிருக்கும் காற்றில் உள்ள பாடல்களின் ஒலிகளை மட்டும் யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. இதனால் கவிஞர் பலூன்கள் தரையில் வீழ்வதும் மேலெழுந்து மிதப்பதும் காற்றினால் அல்ல, அப்பாடலினால் என்பதை அவ்வீடுகளில் யாரும் அறியவே இல்லை. ஒரு நாள் பலூன் வெடித்து வீடெங்கும் பாடல் கசிந்தது. குழந்தைகள் ஓவென பெருங்குரல் எடுத்து அழுதார்கள். அப்பாடலின் பொருளை ஒருவேளை குழந்தைகள் அறிந்திருக்க கூடுமோ என்று கவிஞர் கவிதையை முடிக்கிறார். அடுத்ததாக ட்ரீன் ட்ரீன், டண்டக்கு டண்டக்கு என்று ஒரு கவிதை. அடிப்படை வருமானமே நிகழ்த்து கலையை நம்பித்தான் இருக்கிறது.
கம்பை நட்டு வைத்து கயிற்றின் மீது நடந்து வாழ்க்கை நடத்தும் அவல நிலை. இக்கூத்தாடிகளுக்கு நம் நாட்டில் எந்த ஒரு செய்தியும் தெரியாது, தெரியப்போவதும் இல்லை. நாடோடிகளாய் போகின்ற இடங்களில் மேளமடித்து வேடிக்கை பார்ப்பவர்களிடமிருந்து சில்லறை காசுகளை பொக்கிஷமாக பெற்று பிழைப்பு நடத்துகின்ற கூத்தாடிகளாய் கயிற்றின் மேல் அந்தரத்தில் இரண்டு கைகளை நீட்டி நடக்கையில் ஒருவேளை சோற்றுக்கு படுகின்ற அல்லல் நம் உள்ளத்திற்குள் புலப்படும். இக்கவிதையில் மேளமடிக்கும் ஓசையானது எங்களுக்கு ஏதாச்சும் போடுங்க, ரொம்ப பசிக்குது என்று சொல்வது போல் உள்ளது. பின்னர் அந்த சத்தமும் அடங்கி போனது சில மணி துளிகளில். ஆனால் அவர்கள் கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கும் குரங்கு குட்டிக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். அது பசியாறை விட்டு நாளும் வறுமையால் வாடும் தன்னை வளர்த்தவர்களுக்கு எப்படி நன்றிக்கடன் செலுத்துகிறது என்பதனை, தான் புரிவது ஒரு தேச விரோத செயல் என்பதையும் அறியாமல் இந்த பாழாய்போன குரங்கு குட்டி ஆட்சியாளர்களின் வளமான இந்தியா சுவரொட்டியை தன் மூத்திரத்தால் நனைத்து கொண்டிருந்தது என்று வளமான இந்தியாவில் வாழ தகுதியற்ற நிலையில் வாடும் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் கவிஞர். மூன்றாவதாக, ஔவையார் அவுட் ஆஃப் சிலபஸ் அல்ல என்று ஒரு கவிதை வித்தியாசமான கோணத்தில் இயற்றியுள்ளார். ஔவையாருடைய கருத்துக்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை, அவை இன்றைக்கும் தேவைப்படுகின்றன என்பதுதான் இக்கவிதையின் பாடுபொருள். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க ஆசைப்படும் பொழுதெல்லாம் உன் வேடமேற்று திரைப்படத்தில் நடித்த கே.பி. சுந்தராம்பாள் தான் நினைவுக்கு வருகிறார். ஏனென்றால் நான் உன்னை பார்த்ததில்லை என்கிறார் கவிஞர். நீ தந்த நெல்லிக்கனியில் இந்த தலைமுறையே இனிக்கிறது என்று ஔவையை புகழ்கிறார். ஔவையின் சொற்கள் ஒரு மரத்தை தாங்கி பிடிக்கும் விழுதை போல் இந்த சமூகத்தை தாங்கி பிடிக்கிறது என்கிறார். மேலும் போராளிகள் எப்போதுமே எதிரிகளிடம் பிடிப்பட்டால் தன் கழுத்தில் தொங்கவிட்டிருக்கும் சைனைடு குப்பியில் உள்ள விஷத்தை உண்டு இறந்து விடுவார்கள். அதுபோல எனக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் ஔவையின் சொற்களை உட்கொள்கிறேன் போராளியாய் என்கிறார் கவிஞர். இப்படியாக நீ சொன்ன ஒவ்வொன்றும் கட்டளை, கட்டளையே சாசனம். ஆமாம், எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்றாய். ஆமாம் தேவி, அடித்து அடித்து எழுதி எட்டாவது முறையாக இந்த பேங்க் செலானை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன். இக்கட்டிலிருந்து காத்து என்னை நல்வழிப்படுத்தும் ராஜமாதாவே என்று கவிஞர் இன்றைய கல்வி முறையில் இருக்கும் குறைபாடுகளை திறம்பட எடுத்துரைத்துள்ளார். இறுதியாக, மலக்குழியின் தூரப்பார்வையும் மகாத்மாவின் கிட்டப்பார்வையும் என்றொரு கவிதை. எவ்வளவுதான் அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் சாதியால் மதத்தால் ஏற்படக்கூடிய கொடுமைகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக மலக்குழியில் இறங்குகிற ரயில்வே தண்டவாளங்களில் இருந்து மலத்தை சுத்தப்படுத்துகிற ஓர் இனம் இன்றும் இந்த வேலையை தவிர வேறு வேலையை செய்ய துணியவே இல்லை. அப்படியென்றால் இது இவர்களுக்கு நேர்ந்துவிட்ட தொழிலாகவே ஆகிவிட்டதோ? தன்னுடைய கணவன் மலக்குழியில் இறங்கி மலக்குழி துவாரத்தை சுத்தம் செய்யக்கூடியவனாகவும் தன்னுடைய மனைவி ரயில்வே தண்டவாளங்களில் சுத்தம் செய்யக்கூடியவளாகவும் இருக்கிறார்கள். அப்படியென்றால் இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணங்களில் இருவருக்குமான வாசனை என்பது அவர்கள் பழகி பழகி புளித்து போன ஒன்றாகவே இருக்கிறது. இவர்கள் மீது ஏக்கமோ வருத்தமோ துர்நாற்றமோ மற்றவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் இக்கணவன் மனைவிகளுக்கிடையே இருக்கும் பேரன்போ பெரிதாய் தோன்றுகிறது. மேலும் விஷவாயுவால் இத்தேசத்திற்குரிய தியாகங்கள் மலக்குழிகளில் நிகழ்கையில் உங்கள் வாரிசுக்கு சர்க்கார் சம்பளம் உறுதி என்பது தெரியும்தானே என்று மலக்குழிகளில் விஷவாயுவால் இறந்து போகிற உயிர்களுக்காக வருந்துகிறார் கவிஞர். வழி வழியாய் யுகங்களை நீந்தி வந்த உங்கள் தலைமுறை இதற்கெல்லாம் அருவறுப்படையலாமா? உங்களுக்கு தெரியும்தானே நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்று.
மகாத்மாவின் சொல் பொய்த்து போகுமா என்ன என்று நம்மிடம் கேள்வி எழுப்பது போல் கவிதையை நிறைவு செய்திருக்கிறார் கவிஞர். இவ்வாறு இக்கவிதை தொகுப்பில் இவர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒவ்வொரு தலைப்புகளும் வித்தியாசமாய் பொருள் பொதிந்து யோசிக்க தூண்டும் வகையில் காணப்படுகிறது. ஒரு கவிதை எத்தகு உணர்வுகளை வழங்குகிறது, ஒரு கவிதை தனக்கான வார்த்தைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எத்தகு மொழியை நமக்கு வழங்குகிறது, அம்மொழிக்குள் எத்தகு உணர்வுகளை வளர்க்கிறது, இப்படியாக ஒரு கவிதையினுடைய எல்லா திசைகளிலும் பரவியுள்ள மூலமும் நோக்கமும் நன்றாக நமக்கு தெரிவது போல் கவிதைகளை படைத்திருப்பது கவிஞர் ஏ கா ராஜசேகர் அவர்களின் தனி சிறப்பாகும் என கூறி அடுத்த புத்தக பார்வையில் சந்திப்போம். அதுவரை வேர்களை தேடு வாசிப்போம், சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.